நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் மகளிர். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு சாதாரண மனுஷனுக்கு. அதே சமயத்துல ஒரு மாற்றுத்திறனாளி அந்த விடாமுயற்சியால ஒரு வெற்றி கண்டா அந்த வெற்றி எவ்வளவு பெரிய வெற்றியா இருக்கும், அந்த சாதனை எவ்வளவு பெரிய சாதனையா இருக்கும். அப்படிதான் நம்மளுடைய இந்திய குடிமை பணி தேர்வுல தேர்ச்சி பெற்று தற்போது இந்திய வெளியுறவு பணி அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க 100% பிறக்கும் போதே பார்வை இழந்த சென்னையை சேர்ந்த பெண்மணியான வெனோசபின். வெனோசபின் சென்னையை சேர்ந்தவங்க தான். இவங்களுடைய தந்தையார் பெயர் வந்து லூக் ஆண்டனி சார்லஸ். இவர் வந்து ரயில்வேல பணிபுரிந்து தற்போது ஓய்வு பெற்றுட்டாரு. இவருடைய தாயாருடைய பெயர் வந்து மேரி பத்மஜா. இவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃப், இல்லத்தரசி தான். இவருடைய தாயார் தான் இந்த வெனோவுக்கு முழுக்க முழுக்க ஒரு ஊக்கு சக்தியாகவே இருந்திருக்காங்க. சின்ன வயசுலேருந்து தன்னுடைய மகள் வந்து துவண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தன்னுடைய மகளுக்கு ஊக்கமளிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்றது, ஊக்கமளிக்கக்கூடிய கதைகளை சொல்றது, ஊக்கமளிக்கிற மாதிரி செயல்களை செய்யறதுன்னு அவங்களுக்கு முழுமையாக அவங்க தான் ஊக்க சக்தியாகவே இருந்திருக்காங்க. அதனால தான் தற்போது வெனோ இந்த அளவுக்கு ஒரு சாதனையை படைக்க முடிஞ்சிருக்கு. சின்ன வயசுலேயே வந்து தன்னுடைய மகளுக்கு 100% பார்வை இல்லையே, தன்னுடைய மகள் வந்து வெளியே போனால் ரொம்ப கஷ்டப்படுவாளே, அவள் எப்படி வாழ முடியும், நம்ம தான் அவளுக்கு ரொம்ப துணையாக இருக்கணும், அதனால் அவளை வந்து வீட்டு விட்டு வெளியே போகக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போய் அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தாயாரான மேரி பத்மஜா நினைக்கவே இல்லை. தன்னுடைய மகள் கண்டிப்பாக தன்னுடைய மகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்குது, அவள் சாதிக்க பிறந்தவ அப்படின்னு சின்ன வயசுலேயே அவளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பித்தாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய லிட்டில் ஃப்ளவர் கண் மற்றும் காது கேளாதோர் பள்ளியில் வந்து அந்த கான்வென்ட் பள்ளியில் வந்து சேர்த்து விட்டுருக்காங்க. அதே மாதிரி வெனோவும் வந்து சின்ன வயசுலேயே நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம எப்படியாவது வந்து ஒரு டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு ஆசை, அதனாலேயே அவங்க வந்து சின்ன வயசுலேயே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயே அவங்களுக்கு ஒரு சமூகத்து மேலே வந்து அக்கறை இருக்குது. உதாரணத்துக்கு இந்த டேப்பெலாம் வந்து திறந்து விட்டால் சரியாக மூட மாட்டாங்க, இந்த மாதிரி சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்க நிறைய இடங்களுக்கு போய் பேசவும் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய தாயாருடைய உதவி மூலமா தாயார் வந்து புத்தகத்தை படிக்கும் போது அது காது வழியா கேட்டு தன்னுடைய அறிவையும் வளர்த்துருக்காங்க. அது மட்டும் இல்ல, பிரெய்லி புத்தகம் மூலமாக அவங்க இத்தனை காலமா வந்து அந்த சின்ன வயசுல வந்து அவங்க படிச்சுட்டும் வந்திருக்காங்க. படிப்புலையும் ரொம்ப கெட்டிக்காரி தான், 10th 12th அதிகமான மார்க்கும் வாங்கியிருக்காங்க. மாநிலத்தில் வந்து ஒரு நல்ல ஒரு ரேங்க் எடுத்து தான் பாஸ் ஆகியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க 12th படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு, நம்ம ஏன் வந்து கலெக்டர் ஆகக்கூடாது, நமக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்காங்க, நம்ம அம்மா சப்போர்ட் இருக்காங்க, நம்ம டீச்சர்ஸ் சப்போர்ட்டாக இருக்காங்க, நம்ம ஏன் வந்து கலெக்டர் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஆசை வந்திருக்கு. அதுக்கான முயற்சிகளையும் எடுத்திருக்காங்க. அப்போ தான் வந்து இந்த பார்வையற்றோருக்காக ஒரு பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஜாப் அசஸ் வித் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் வந்து அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சாஃப்ட்வேர் எவ்வளோ எப்படின்னா, இவ்வளோ காலமாக வந்து அவங்க எப்படி தன்னுடைய அறிவை வளர்த்துட்டு வந்தாங்கன்னா, இந்த டெய்லி காலையில் பேப்பர் ஏதாவது வீட்டுக்கு வந்துச்சுன்னா அந்த பேப்பர் எடுத்து தன்னுடைய பெற்றோர்கள்கிட்ட ஒரு நாள் வந்து தந்தை படித்து காட்டுவார், ஒரு நாள் வந்து அம்மா படித்து காட்டுவாங்க, ஒரு நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் படித்து காட்டுவாங்க, ஒரு நாள் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க யாராவது படித்து காட்டுவாங்க. இப்படி யாராவது படிக்கும்போது அதை கேட்டு கேட்டு தான் தன்னுடைய அறிவை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இதே தான் வந்து இந்த சாஃப்ட்வேர் இப்போ பயன்படுத்த போது. அதாவது இந்த சாஃப்ட்வேர் எப்படின்னா, தமிழாக இருக்கட்டும் இங்கிலீஷாக இருக்கட்டும் அந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் என்ன தெரியுதோ அதை அப்படியே வந்து சவுண்டாக வந்து வெளியே கொண்டு வரும், வார்த்தைகள் வந்து வெளியிடும். இவங்க வந்து அதை அப்படி காதில் வந்து ஒரு ஹெட்ஃபோனை மாட்டிட்டு அதில் யாராவது வந்து படித்து நம்ம எப்படி கேட்டுகிட்டே இருப்போமோ அதே மாதிரி இப்போ கம்ப்யூட்டர் வந்து அந்த விஷயங்களை வந்து படிக்க ஆரம்பிக்கும், இவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே வந்து அந்த ஸ்க்ரீனில் விஷயங்கள் எல்லாமே வந்து அதாவது கம்ப்யூட்டரை படிக்கும்போது இந்த கேட்கக்கூடிய ஆற்றலை அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஆங்கிலமாக இருக்கட்டும் தமிழாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அந்த சாஃப்ட்வேர் வந்து ஸ்கேன் பண்ணி அதை அப்படியே வந்து சவுண்டாக வந்து வெளிக்கொண்டு வரும், அதை கேட்டு தன்னுடைய திறமையை வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. இது கம்ப்யூட்டரில் மட்டுமல்ல, இதே விஷயத்தை அவங்க ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய நேரங்களில் வந்து ஸ்மார்ட் ஃபோன்லேயே வந்து இந்த ஜாப் அசஸ் வித் ஸ்பீச் அப்படிங்கிற அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்தி அவங்க வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கும்போதே புத்தகங்கள் சரி செய்தித்தாள்களும் சரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க கேட்டு தன்னுடைய அறிவை வந்து வளர்த்துட்டு வந்திருக்காங்க. இது ஆரம்பத்தில் அவருடைய தாயாரான மேரி பத்மராஜா வந்து தன்னுடைய மகளுக்கு வந்து படித்து காட்டிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க அந்த சாஃப்ட்வேரை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சாஃப்ட்வேரை படித்து அவங்க எப்படியாவது வந்து நம்ம கரெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து எஸ்பிஐ வந்து பேங்க் எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க. அந்த பேங்க் எக்ஸாம்லையும் நம்ம எப்படியாவது வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் எக்ஸாம்லையும் கலந்துக்கிட்டு அந்த பேங்க் எக்ஸாம்லையும் வின் பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. ஏற்கனவே நான் வந்து சின்ன வயசுலேயே வந்து
இந்த பெண்மணிக்கு வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருந்ததால் அவங்க வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படிங்கிறது படிச்சு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிஹெச்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை யூனிவர்சிட்டியில் சேர்ந்து போஸ்ட் கிராஜுவேட் பட்டமும் வென்றிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க பேங்க் ஸ்டேட் பேங்கில் வந்து ப்ரொபரேட்டரி ஆஃபீஸராக வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி அவங்க சும்மாவே இல்லாமல் தன்னுடைய சிறு வயதிலேயே தன்னுடைய திறமைகளை வந்து வளர்த்துக்கிட்டே வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரொபரேட்டரி ஆஃபீஸராக வந்து ஸ்டேட் பேங்கில் வந்து அவங்க வேலை செஞ்சாலும் அவங்க அதோட வந்து நமக்கு போதும் அப்படின்னு நிப்பாட்டலை. நம்மளோட லட்சியமே நம்ம வந்து ஒரு கரெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஆசை தான். அதனால் அவங்க மேற்கொண்டு வந்து படிக்கவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பெனோசெஃபின் வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் 343rd ரேங்க் எடுத்து அதில் பாஸ் ஆகியிருக்காங்க. யூபிஎஸ்சி எக்ஸாமில் வந்து அவங்க பாஸ் ஆனதில் அவங்களுக்கு இப்போ என்ன போஸ்டிங் அப்படிங்கிறத இப்போ கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வழங்கப்பட்ட போஸ்டிங் என்னென்னா இந்திய வெளியுறவு பணி அதிகாரியாக, அதாவது ஐஎஃப்எஸ் அதிகாரியாக வந்து அவங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களுடைய சாதனை வந்து அசாத்தியமானது, புதிய வரலாறு படைத்தது. 100% பார்வையற்ற பெண்ணான பெனோ இப்போ ஐஎஃப்எஸ் அதிகாரியாக தேர்வாயிருக்காங்க. இந்திய வெளிநாட்டு சேவை பிரிவில் இவங்க வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. மேலும் 69 ஆண்டுகால மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பார்வையற்ற ஒரு பெண் வந்து அதிகாரியாக வந்திருப்பது இதுவே வந்து முதல் முறையாகும். இது குறித்து பெனோவிடம் கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சென்னை சேர்ந்த நான் வந்து கடந்த ஆண்டு தான் யூபிஎஸ்சி தேர்வு எழுதி அதில் நான் வெற்றி பெற்றேன். அதன் பிறகு எனக்கான ஒரு நேர்முக தேர்வுக்கான அழைப்புகளும் வந்துச்சு. அதில் அதிகமாக வெளியுறவுத்துறை தொடர்பான கொள்கைகள் மற்றும் பிரச்சனைகள் தொடர்பான கேள்விகள் தான் எனக்கு கேட்கப்பட்டுச்சு. அதற்கு பலவற்றிற்கு நான் சரியாக பதில் அளிச்சிருந்தேன். அதன் பின்பு வடகிழக்கு மாநிலங்களில் எல்லா பிரச்சனைகள் குறித்த கேள்விகளை கேட்டு நான் அறிந்தும் கொண்டேன். இதில் ஜாப் அசஸ் வித் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு கருவியை பயன்படுத்தி கணினியில் உள்ளவற்றை கேட்டு அதற்கான பதிலையும் நான் அளிச்சிருந்தேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ மத்திய அரசு என்னிடம் வந்து ஒப்படைத்திருக்கக்கூடிய பொறுப்பை மிக சரியாக செய்ய நான் முயற்சிப்பேன். எனது வேலையில நான் சாதனை படைப்பேன். கடந்த ஆண்டு நான் சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதியிருந்தேன். ஆனா அந்த முடிவு தெரியாம நான் இருந்தேன். இப்போ எனது முடிவை வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இப்போதுதான் நான் இந்த விஷயத்தை நான் தேர்வாகியிருக்கேன், இந்த பணிக்கு நான் வந்து தேர்வாகியிருக்கேன் அப்படின்னு எனக்கு தெரிய வந்திருக்கு. இது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடையுது. நான் வந்து நிறைய பேசுவேன். இப்போ எனது வேலையிலும் கூட நான் நிறைய பேசும்படியாக தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு அது ரொம்பவே வந்து பொருந்தும் பாருங்க அப்படின்னு சொல்லி சிரித்தபடி வந்து பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் மோடி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மிகப்பெரிய விஷயம். இதற்காக அவருக்கு நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கேன். முழுமையாக பார்வையற்ற ஒருவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆக வந்து தேர்வானது இதுவே வந்து முதல் முறை அப்படின்னு அவங்க ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இதை நம்ம அனைவருமே வந்து பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். சிறு வயதிலேயே பிறக்கும் போதே பார்வையற்ற ஒரு பெண் அதுக்கப்புறம் தன்னுடைய பெற்றோர்கள் உறவினர்கள் எல்லோருடைய உதவியாலும் அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜியால ஜாப் அசஸ் வித் ஸ்பீச் அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் உதவியாலும் அதை பயன்படுத்தி தன்னுடைய திறமையை வளர்த்து இன்னைக்கு இந்திய குடிமை பணி தேர்வு எழுதி அதை வந்து தேர்ச்சி பெற்று இந்திய வெளியுறவுத்துறை பணி அதிகாரியாக ஐஎஃப்எஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சாதனையை வந்து ரொம்ப அசால்ட்டாவே பண்ணியிருக்காங்க. சின்ன வயதில இருந்து நம்மளால முடியாது, நம்மளுடைய பார்வை வந்து நம்மளுடைய வெற்றிக்கும் நம்மளுடைய சாதனைக்கும் ஒரு தடைகள் கிடையாது அப்படின்னு சொல்லி தாவது தனக்குள்ள ஒரு குறை இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையே வந்து அவங்க மறந்து போய் தன்னுடைய வெற்றிக்கான ஒரு பாதையில வேகமா ஓடி இன்னைக்கு அவங்க வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இந்திய வெளியுறவுத்துறை பணி அதிகாரியாக அவங்க நியமிச்சிருக்காங்க. இந்த வெற்றியை நீங்க எல்லாருமே கொண்டாடணும், இந்த பெண்ணை எல்லாருமே பாராட்டணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய பாராட்டுகளை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.